எல்லோருக்கும் வணக்கம். உலக ஷேர் மார்க்கெட்டுகள் பெரும்பாலும் எல்லாமே பச்சையாக தான் இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்குது. அதே சமயம் ரொம்ப முக்கியமான அமெரிக்க ஷேர் மார்க்கெட்டினுடைய ஃபியூச்சருமே பச்சையாக தான் இருக்குது. நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரில. ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து ரொம்ப மெதுவாக நகர்ந்து போகிற மாதிரி இருக்குது. ஒரே ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சிங்க, வர வியாழக்கிழமை எக்ஸ்பைரி இருக்குது. அதனால் நம்மளுடைய மார்க்கெட் வந்து என்றைக்கு வேணாலும் ஸ்பீடு பிக்கப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு தோணும் என்னையாவது 20,000 பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, 19,500 பக்கத்தில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் வந்து தொட மாட்டேங்கிறானே, ஒரு டச்சிங் நடக்க மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் வீக்லி எக்ஸ்பைரி கம்மிங், ஸோ எப்போ வேணாலும் எது வேணாலும் டப்புக்குன்னு குயிக்காக நடக்கலாம். யாருக்குமே ஒன்றும் புரியல, காலையிலேயே எதுக்கு 100 பாயிண்ட் மார்க்கெட் ஏறி நம்மளுக்கு இன்பம் கொடுக்கு. ஆனால் காலையில் மார்க்கெட் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்லாம் பார்த்தோம்னா இன்றைக்கி மார்க்கெட் ஃப்ளாட்டாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் இருந்தது. இருந்தாலும் 100 பாயிண்ட் இன்றைக்கி எதுக்கு ஏறி நம்மளுக்கு இன்பங்கள் கொடுத்தா அப்படின்னு நம்மளுக்கு தெரில. பரவாயில்ல, சந்தோஷமாக வச்சுக்க வேண்டிதான். இந்த சமயத்தில் நீங்கள் ஃபாரினர்ஸ்னுடைய டேட்டா பார்த்தீங்கன்னா, அவங்க தொடர்ந்து செல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் அவங்க செல் பண்ணிகிட்ருக்கிற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாலேயே தான் இருக்குது. அவங்க எப்போ செல்லிங் ஆரம்பித்தாங்களோ அப்போ இருந்து மார்க்கெட் இப்போ வரைக்கும் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செல் எல்லாமே இதுக்குள்ளேயே தான் நடந்திருக்கு. ஒருவேளை மறுபடி ஃபாரினர்ஸ் திரும்பி வாங்க வந்தால் மறுபடியும் அவங்க வந்து நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே எந்த ரேட்டில் விற்றுட்டு போனாங்களோ 70,000 கோடிய, மறுபடியும் அதே இடத்துல தான் வந்து வாங்குற மாதிரி இருக்குது. ஆனால் அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலையே கிடையாதுங்க. ஐ டோன்ட் கேர்னு அவங்க எந்த இடத்துலேருந்து வேணாலும் ஷேர் மார்க்கெட்டில் மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த சமயத்தில் ஐஆர்இடிஏ அப்படின்ற ஐபிஓனுடைய முதல் நாள், இந்த முதல் நாளில் வந்து இந்த ஐபிஓவில் வந்து ஏதாவது ஒரு அப்டேட் இருக்கா? ஏன்னா இவனு வந்து டாடா டெக்னாலஜி அளவுக்கு போட்டி போட முடியினாலும் இவனு ஒரு 10-20% லிஸ்டிங் கெயின் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா அவனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் காட்டுறான். ஸோ அவனுடைய முதல் நாள் நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் அவன் வந்து இன்றைக்கி முதல் நாள்லேயே ஆல்மோஸ்ட் அவனுடைய ஃபுல்லி குவான்டிட்டி வந்து சப்ஸ்கிரைப் ஆகிட்டாங்க. அதே சமயம் ஒரு 15% வந்து லிஸ்டிங்கில் கெயின் கிடைக்கிற மாதிரி காட்டுறான். இது வந்து ஒரு மினி ரத்னா இந்திய கம்பெனி. இந்த வீட்டில் செய்கிற சட்னியில் முதல்ல புதினா சட்னி கெட்டு போயிடுமா, இல்லை தேங்காய் சட்னி முதல்ல கெட்டு போயிடுமான்னு போட்டி போடுற மாதிரி இந்த ராஜேஷ் எக்ஸ்போவும் ஏடபிள்யூ ஷேரும் போட்டி போட்டிருக்காங்க. அதாவது யார் கீழேருந்து மேலே ஏறி டபக்குன்னு கீழே விழுகணும் அப்படின்ற போட்டி நடக்குது. கடந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் 51% பணத்தை வந்து கும்பா பாடி விட்டுருக்கான். அதே மாதிரி அதானி வில்மரும் சாதாரணமான ஆள் கிடையாது. அந்த ஷேரை வாங்கி வச்சுருந்தாலும் இந்த ஒரு வருஷத்தில் உங்களுடைய பணம், இன்வெஸ்டர்னுடைய பணம் 48% கும்பா. இப்படி கம்மனு கீழே போயிட்டு இருந்தவனு திடீர்னு இன்னைக்கு ரெண்டு பேரும் மேலே ஆளுக்கு 2-3% ஏற ஆரம்பிச்சிட்டானு. அப்படி ஏறி கொண்டு இருக்கும் பொழுது முதல்ல கெட்டு போகக்கூடிய சட்னி எது, ராஜேஷ் எக்ஸ்போவா அல்லது அதானி வில்மரா அப்படின்ற போட்டி தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ இன்னைத்த போட்டியிலேயே அதானி வில்மர் தான் ஜெயிச்ச மாதிரி இருக்கு. ஏன்னா ராஜேஷ் எக்ஸ்போ 4% ஏறிட்டு டோயங்கின்னு இன்னைக்கே இறங்கிட்டான். அதில் பாருங்க நண்பர்களே, கீழே விழுந்த ஷேர் கீழேயே இருக்கணுன்ற அவசியம் இல்லை, அதுக்காக அவன் திரும்பி மேலே ஏறணுன்ற அவசியம் இல்லை. இப்போ வேதந்தா அப்படின்ற ஷேர் இதே மாதிரி தான் கீழே ரொம்ப தூரம் கீழே போய் விழுந்தான். ஆனாலும் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மாதத்தில் வந்து 12% கீழேருந்து ஏறி வந்திருக்கான். யூபிஎல்லாம் அதே மாதிரி தான், இந்த ஒரு வருஷத்தில் இப்போ அவன் இருக்கிற ரேட் வந்து ரொம்ப லோ ரேட் தான். இடையிலாம் ஒரு 5% ஏறி வந்தானா இல்லைன்னு சொல்லலை. பட் இவனுடைய ஒரு மாத டேட்டா என்ன எடுத்து பாருங்கள், 4% இறங்கி தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷேர் இறங்கிடுச்சு அப்படின்னா அவன் திரும்பி மேலே ஏறி வரணும் அப்படின்னாக்க சிலது ஏறி வர்றான், பெரும்பாலான ஷேர்கள் ஏறி வர்றதில்லை. அதுக்கு அவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலங்கள் பெரிய அளவில், 6 மாதம், 1 வருஷம், 1.5 வருஷம்னு அவன் டைம் எடுத்து அந்த லோ ப்ரைஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி தான் மேலே வர்றான். அந்த வகையில் இந்த புதினா சட்னி ஆகட்டும், தேங்காய் சட்னி ஆகட்டும், இந்த ரெண்டுமே வந்து யூ-டர்ன் போட்டு அப்படியே மேலே வருவானா அப்படின்றது எனக்கு தெரியல. எப்படி இருந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் மேலே ஏறி வருவான். அது இந்த வேதந்தா யூபிஎல் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கறதுனால நம்மளுக்கு கிடைக்கிற தகவல் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, யாராவது இந்த ஏப்டெக் அப்படின்ற ஷேர் வச்சுருக்கீங்களா? இவன் கொஞ்சம் அதிரடியான ஆள் மாதிரி தான் தெரியறான். 2021 இவனுடைய சார்ட் ப்ரைஸ் மூவ்மெண்ட்லாம் பார்த்தோம்னா 200 ரூபா அசால்ட்டாக ஏறுறதும், அப்புறம் 200 ரூபா இறங்கி மறுபடியும் சப்போர்ட் எடுத்து ஒரு 200 ரூபா ஏறுறதும் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ தற்சமயத்துக்கு இந்த ஏப்டெக் அப்படின்ற ஷேர் வந்து ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் வந்து உளுந்திருக்கான். ப்ராபப்ளி இந்த 2-3 வருஷமாக இவன் ஃபாலோ பண்ணுற பேட்டர்னை மறுபடியும் ஃபாலோ பண்ணி 400 ரூபா போனான்னா ரொம்ப சந்தோஷம்தான்.
நண்பர்களே, பாவம் வோல்டாஸ் அப்படின்ற ஷேருக்கு சமீப காலமாக கொஞ்சம் பிரச்சனை தான். திடீர்னு ஒரு ரூமர் கிளப்பி விட்டாங்க, கொஞ்சோண்டு பிஸ்னஸ் வித்து விட்டு போறாங்க வோல்டாஸ்ல டாடா குரூப் அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாதுன்னு சொன்னாங்க. இப்போ ஒரு நியூஸ் என்ன நம்ம படிக்கிறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பிஎஸ்சி 100 இண்டெக்ஸ்ல இருந்து இந்த வோல்டாஸை தூக்கி விடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் நம்ம ஒன்று படிக்கிறோம் December 18 அப்புறம். இப்போ இந்த வோல்டாஸ்னுடைய ஷேர் பிரைஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அவனுக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்டா என்ன இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி அவனுக்கு கோவம் வந்து லேசா பிரேக் அவுட் ஆகி மேல போற மாதிரி காட்டுறான். இப்படி இந்த பிரேக் அவுட் நன்மைக்கு அப்படியே தொடர்ந்து மேல் நோக்கி போற மாதிரி இருந்தா ஒரு 960 வந்ததுன்னா சந்தோஷம்தான். அதே மாதிரி இந்த GHCL அப்படின்ற ஷேர் நம்ம பார்த்துட்டு இருக்கீல, இவனுடைய பேட்டர்ன் கடந்த 2 வருடமாவே இப்படி ஏறுமுகமா இருக்கு. ஏறுமுகமா இருந்தாலும் தொடர்ந்து அவன் என்ன ஏறிட்டாவா போறான், திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் கீழே வந்து விழுந்து சப்போர்ட் எடுத்து அப்புறம் ஏறான். அந்த வகையில் வந்து இப்போ இந்த GHCL அப்படின்ற ஷேர் வந்து தற்சமயத்துக்கு அவனுடைய சப்போர்ட் ரேஞ்சில் வந்து விழுந்திருக்கிறான். நண்பர்களே, உங்களுக்கு இந்த சுஸ்லான் அப்படின்ற ஷேர் தெரியும் இல்லையா, டாடா பவர்ல இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு நியூஸ் தான் இந்த சுஸ்லான் வந்தது. சுஸ்லான்ல வந்து இன்னைக்கு 5% இறங்கியிருக்கான். பட் இருந்தாலும் அவன்கிட்ட வந்து பிஸ்னஸ் நல்லா இருக்கு, அவனுடைய ஆர்டர் அதிகமாக இருக்கு, அவன் அதிகமாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கான் அப்படின்ற நியூஸ் வந்த உடனே 100,000 ரூபா அப்படின்ற பொருள் வந்து 388,000 ரூபாயா மாறிடுச்சு. அதாவது 8 ரூபா இருந்த ஷேர் இப்போ 40 ரூபாயில் இருக்கான். இதே நியூஸ் தான் நம்மளுடைய டாடா பவருக்கு இன்னைக்கு வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அவங்களுடைய இன்ஸ்டாலேஷனும் ஓரளவுக்கு நல்லா வந்துடுச்சு, கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு. ஆனால் இதுக்கு அவன் பறந்தான்னு நீங்கள் நினைச்சிங்களா, கிடையாது. கிணத்து மேல உட்காந்த பிள்ளையார் மாதிரி நகராம உட்காந்துருக்கா, வெறும் 2 ரூபா ஏறியிருக்கான் இப்போ ஏற்பட்ட ஒரு நியூஸ் வந்ததுக்கு. இவன் வந்து இந்த ஒரு வருஷத்துல என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தோம்னா, மோசம் கிடையாது, எப்படி ஒரு 20% ஏறியிருக்கான், பேங்க் வட்டிக்கு மேலதான் ஏறியிருக்கான். நண்பர்களே, ஒரு காலத்துல இந்த அதானி என்டர்பிரைசஸ் எல்லாம் எந்த நியூஸ் வந்தாலும் சும்மா குதிரை மாதிரி ஓடுவான். அப்போ ஏற்பட்ட குதிரையே இன்னைக்கு படுத்துதான் கிடக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3% இந்த குதிரை ஓடி இருக்கு. என்ன காரணம்னா, அவங்களுடைய ஒரு சப்சிடரி அவங்களுக்கு கீழே இன்னொரு சப்சிடரி உருவாக்கி இருக்கு. எதுக்கு, டுபாக்கோ ஷாப்ஸ் வைக்கிறதுக்கு மெக்காவ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல அப்படின்ற ஒரு நியூஸ் வந்த உடனே இன்னைக்கு இந்த அதானி என்டர்பிரைசஸ் 3% ஏறிட்டான். இவனுடைய ஒரு வருஷ பீரியட்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அந்த பிப்ரவரி மாச சமயத்துல அந்த ஹிண்டன்பர்க் பண்ண வேலைக்கு அந்த என்ன வேலை பண்ணி அந்த ஷேரை இறக்கி விட்டானோ அதே ஷேர்ல பாவ இந்த குதிரை படுத்து கிடக்கு. இது ஒரு நீண்ட கால படுக்கையா நான் பாக்குறேன். நண்பர்களே, உங்களுக்கு தெரியாது இல்ல, சின்ன சின்ன பேங்க்குகளுக்கு பெரிய நியூஸ் என்னன்னா, எம்டி சேர்மேனு சிஇஓ எல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆகிறது. எஸ்பிஐலி அதே மாதிரி ஒரு நியூஸ் வருது. இது ஒரு பெரிய கம்பெனி. இந்த எஸ்பிஐல வந்து பாத்தீங்கன்னா, எம்டி ஒருத்தர் வந்து 2025 வரைக்கும் அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் இருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. இது பெரிய நியூஸ் தான், பட் இருந்தாலும் பெருசா ஒன்றும் இம்பாக்ட் ஆகல. எஸ்பிஐ அப்படின்றது வந்து வெறும் 3/4 ரூபா ஏறியிருக்கான். இந்த 3/4 ரூபா இறக்கம் வந்து என்ன பண்ண முடியும், இந்த ஷேர்ல ஒன்றும் பண்ண முடியாது. நண்பர்களே, ஓவரா அழிச்சாட்டியம் பண்ணுது இந்த டிட்டாகர் அப்படின்ற ஷேர். இன்னைக்கு கூட நீங்க எடுத்து பாருங்க, 7% ஏறியிருக்கான். ஆனா அவன் ஏறதுக்கு என்ன காரணம்னா, ஏபிபி இந்தியாவும் இவனும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் போடுறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. அந்த ஏபிபி பாவம் அமைதியா படுத்து கிடக்கு, 4 ரூபா இறங்கித்தான் கிடக்கு. இருந்தாலும் இந்த டிட்டாகர் 7% ஏறியிருக்கான் பாத்தீங்களா. எத்தனையோ நியூஸ் கேறாத இந்த ஐஆர்சிடிசி சேரு இன்னைக்கு தண்ணி பாட்டில் சம்பந்தமா ஒரு நியூஸ் வருது. அவங்களுடைய ஒரிசால ஒரு பிளான்ட்ல 22,000 லிட்டர் டெய்லி தயாரிக்க முடியும் அப்படின்ற பிளான்ட் வந்து கமிஷன் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்த உடனே இந்த ஐஆர்சிடிசி அந்த நியூஸ்க்கு மேலே ஏறிட்டான். அது மட்டும் இல்லை, இந்த ஒரு வருஷத்துல இப்போ அவன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது ஓரளவுக்கு நல்லா ஹை ரேட் தான். இதை பிரேக் அவுட் பண்ணிட்டான்னா ஒரு 800 வந்துட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னொரு 2 ஷேர் நான் பார்த்துட்டு இருந்தேன், பார்த்தோன்னே எனக்கு மனசு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நீங்க தாங்க உண்மையிலேயே ராசியான ஆளு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதாவது இந்த டால் ப்ரோஸ் அப்படின்ற ஷேர் வந்து நேத்து ஒரு 20% ஏறியிருந்தான், இன்னைக்கு 14% ஏறியிருக்கான். கடந்த 5 நாட்கள்ல மட்டும் 30% ஏறிவிட்டான். அதே மாதிரிதான் இந்த டாடா இன்வெஸ்ட் இறங்கி போச்சு. சரி பரவாயில்ல, காலையில பாசிட்டிவ்ல இருந்தான், ரொம்ப ராசிக்காரங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப கொஞ்சம் லேச ப்ராஃபிட் புக் ஆகி ஒரு 4% இறங்கிருக்கு. பட் இருந்தாலும் அவனும் 5 நாள்ல பார்க்கும்போது அவனும் 30%, மிக அழகான ப்ராஃபிட். ஸோ டால் ப்ரோஸ், டாடா இன்வெஸ்ட் ரெண்டு பேரும் இந்த 2 ஷேரை வச்சிருக்கிறவங்க உண்மையிலேயே லக்கி சாப்ஸ். நண்பர்களே, இந்த கான்கர்ட் பயோடெக் அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? டெக்னிக்கலி இதுல ஒரு சந்தோஷமான நியூஸ் தான். ஸோ தற்சமயத்துக்கு அவன் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து கொஞ்சம் மேல் நோக்கி போற மாதிரி காமிக்கிறான். இப்படியே தொடர்ந்து மேல் நோக்கி அவனுடைய பழகை 1400 ரூபா வந்துச்சுன்னா
பாவம் மேலே வாங்கினவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் தான். இந்த கேபிஐ கிரீன் அப்படின்ற ஒரு ஷேரில் ஒரு என்ன பிரச்சனைனா, அந்த ஷேரை பார்க்கும்போதே ஏதோ ஒரு உச்சாணி கொம்பில் இருக்கா, லேசாக ஒரு 10 ரூபா 50 ரூபா இறங்கினாவே பயம் வர்ற மாதிரி இருக்கா மனசுக்குள்ளே. அதில் என்ன ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, டெய்லி 10% ஏறி இறங்கலாம் அப்படின்ற அதனுடைய அப்பர் ஃப்ரீஸ் லிமிட்டு லோயர் ஃப்ரீஸ் லிமிட்டை 5% மாற்றி விட்டுருக்காங்க. ஸோ கேபிஐ கிரீன் அப்படின்ற ஷேரில் வந்து ஒரு சர்வேலன்ஸ் மெஷர் வந்திருக்கு. இது போன்ற ஷேர்களை கொஞ்சோண்டு ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறதுல தப்பில்லை அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நண்பர்களே, யாராவது பாஸ்கான் என்ஜினியர்ஸ் அப்படின்னு வச்சுருக்கீங்களா, இன்றைக்கி 3% ஏறி இருக்கான், அதுக்கு அவனுக்கு ஒரு 356 கோடி ஆர்டர் கிடைச்சதா காரணம். அதே மாதிரி இன்சூரன்ஸ் விற்றா தான் நல்ல காசு. நான் வந்து 2005-2006 டீலராக, ஷேர் மார்க்கெட் டீலராக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கூட நீங்கள் இன்சூரன்ஸை கிராஸ் செல்லிங் பண்ணி விடுங்க அப்படிம்பாங்க. எதுக்கு அப்படி பண்ணணும், அப்படி பண்ணால் தான் அதில் அதிகமாக கமிஷன் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த கேடிகே பேங்க்கும் ஹெச்டிஎஃப்சி லைஃபும் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர், அதாவது ஒரு டையப் போட்ட மாதிரி நான் ஒரு நியூஸ் ஒன்று படிக்கிறேன். ஸோ அப்போ இந்த நியூஸ் வந்து இந்த கேடிகே பேங்க்குக்கு ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் பட்சத்தில், இவன் இந்த ஆல்ரெடி 219 ரூபா சப்போர்ட்டில் தான் இருக்கான் கேடிகே பேங்க்கு, அங்கிருந்து இந்த நியூஸ் இவனுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு ஒரு 260 போச்சு அப்படின்னா இந்த ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். நண்பர்களே, இந்த சிட்டி யூனியன் பேங்க், இந்தியா மார்ட் அப்படின்ற ரெண்டு ஷேரில் என்ன நியூஸ் வருதுன்னா, எஃப்என்டோவில் வந்து அது பையிங் வருது, லாங் பொசிஷன் பில் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன். இந்த சிட்டி யூனியன் பேங்க்லாம் அழகு போல் கீழே லட்டு மாதிரி 120-140 அவன் பாட்டுக்கு ஜாலியாக ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருந்தான். நானும் கூட ஒரு 2 ரவுண்டு போயிட்டு வந்துட்டுருந்தேன், 3வது ரவுண்டுக்கு போகலான்னு பாட்டுருந்தான், அவன் என்னடான்னா 150 ரூபா போயிட்டான். எது எப்படியோ மறுபடியும் இதில் பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்து தொடர்ந்து மேலே ஏறிச்சுன்னா 200 ரூபாயெல்லாம் இவனுக்கு அசால்ட் அப்படின்றத என்னுடைய எதிர்பார்ப்பு. அதே மாதிரி இந்த இந்தியா மார்ட் அப்படின்ற ஷேருமே வந்து எஃப்என்டோவில் ஒரு பையிங் அப்படின்ற மாதிரி காமிக்கும் பொழுது, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தால் மேபி இந்த 2500 கீழே போகாமல், 2400 கீழே போகாமல் மேபி இங்கே சப்போர்ட் எடுத்தால் அவனுடைய பேட்டர்னுடைய ஹை ரேஞ்ச் அப்படின்றது 3600 இருக்குது, அங்கே வந்துனா ரொம்ப சந்தோஷம்தான். நண்பர்களே, இந்த எக்ஸைட்லாம் மேலே போகிற மாதிரி இருந்தால் எவ்வளோ தூரம் தான் போவான்னு தெரில. ஆல்ரெடி அவனுடைய ஹையுக்கு வந்துட்டான், 200-300 ரூபா ரேஞ்சுன்றதான் அவனுடைய 2018 ஹையு. அங்கேருந்து கீழே இறங்கினோடனே, ஓ இவன் கும்பா குட்டி ஆகிட்டான் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருந்தாக்க, 240 அப்படியே யூடர்ன் போட்டு 40 ரூபா ஏறிட்டான். இனிமேல் இவன் எவ்வளவு தூரம் போவான் அப்படின்றது இனிமேல் வரக்கூடிய நாட்களில் தான் இருக்குது. எல்லாமே ப்ராப்பராக இருக்குது, ஒரு பிரேக் அவுட் வந்து கண்டிப்பாக நடக்குது அப்படின்னா இவன்லாம் 500 ரூபா போனாலும் ஆச்சரியப்படுறதுக்குல லாங் டேர்மில் அப்படின்றது என்னுடைய கருத்து. அசோக் லைலாண்ட் அப்படின்ற ஷேர் வந்து சமீபத்தில் கொஞ்சம் வீக் ஆகிட்டான், வீக் ஆனது வந்து மறுபடி ரெக்கவரியே ஆகலை. அப்போ இவனுடைய பழைய சப்போர்ட் அந்த 170 ரூபா ரேஞ்சில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆன சப்போர்ட் அப்படியே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் 175 ரூபாயிலிருந்து மறுபடி ஒரு 170 ரூபா வந்தாலும் மறுபடி சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன், ஏஸ் லாங் ஆஸ் இந்த 160 ரூபா அப்படின்ற சப்போர்ட் உடைக்காத வரைக்கும். நண்பர்களே, எந்த ஒரு ஷேரும் சொல்லடிப்பட்டுச்சுன்னா அப்போ அவன் அது தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த அன்றைக்கி இந்த கேபிஐடி டெக் அப்படின்ற ஷேர்லாம் வந்து கீழே வந்ததுன்னா 940 கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, இந்த கேபிஐடி டெக் வந்து இன்றைக்கி ஏன் 6% கீழே இறங்கியிருக்குன்னா, இந்த மாதிரி அனலிஸ்டினுடைய கண் பார்வையில் அடி வாங்கினதான் காரணம், 100 ரூபா கும்பா. நண்பர்களே, ஒரு மிகப்பெரிய நியூஸு, நம்ம எந்த ஒரு கார்ப்பரேட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 8000 கோடி 50000 கோடி 1,00,000 கோடின்னு கடன் வாங்கினாலும் அது ஷேர் மார்க்கெட்டுக்கு நல்ல விஷயந்தான். ஸோ பாரதி ஏர்டெல் வந்து 2015 கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய சில டியூஸ் எல்லாம் வந்து ஒரே ஷார்ட்டில் கட்டி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 1 பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் வாங்குற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்கிட்டாங்கன்னா இதெல்லாம் ஷேர் மார்க்கெட் ரொம்பவுமே நல்ல நியூஸ். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் வந்து எந்தெந்த ஷேர்கள்லாம் ஷார்ட் டைமில் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்த ஷேரில் வந்து இண்டஸ் டவர் மெட்ரோபாலிஸ் ரெண்டு என்னுடைய கண்ணை கவர்ந்தது. ஏன் அப்படின்னாக்க, இவனு ரெண்டு பேரும் கீழிருந்து மேல் நோக்கி ஏறுற மாதிரி காமிச்சிட்டு இருக்கானுங்க. அப்படி கீழிருந்து மேல் நோக்கி மேலே ஏறும் பொழுது இவனுக்கு பழைய ரேட் வந்ததுனாவே ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால் இந்த ரெண்டு ஷேரும் என்னை கவர்ந்தது. இன்னைக்கு நண்பர்களே, யார் எப்போ கண்டு போடுவாங்கன்னே தெரியாது. இங்கே பாருங்க, நல்லா ஏறிட்டு இருந்த கோல் இண்டியா, ஓஎன்ஜிசி, ஆர்இசியில் இன்றைக்கி கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் ஆகி மைனஸில் வந்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஷேராக இருந்தாலும் நீங்கள் ஷார்ட் டைமில் வாங்கியிருக்கீங்கன்னா ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரெயில் பண்ணிக்கிறது உங்களுடைய ப்ராஃபிட்டை பாதுகாத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ரேலிஸ் இண்டியா அப்படின்ற ஷேர் இன்றைக்கி மேலே ஏறிட்டுருக்கான், அவன்கிட்ட என்ன ஸ்பெஷல்னு தெரில. நம்ம இவனை ஏற்கனவே ஒரு தடவை பிரேக் அவுட் ஆயிருக்கா ஆல்மோஸ்ட் 218 ரூபா ரேஞ்சில் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம், அங்கேயே படுத்து கிடந்தால் திடீர்னு இன்றைக்கி ஒரு 6% ஏறியிருக்கான். தொடர்ந்து மேலே ஏறினா என்னை பொறுத்த வரைக்கும் இவனுடைய பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ண வேண்டியது. 2022 வந்துட்டு இந்த 2023 முடியுது, ஆனால் இன்னும் பேட்டர்ன் இவன் கம்ப்ளீட் பண்ணல.
இவனோட ஏறானே 6% ஆகும்னு இவனை பாராட்ட வேண்டியதில்லை. இவன் பேட்டர்னை இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ஸோ இவனுடைய பேட்டர்ன் கம்ப்ளீட் பண்ணுனாவே ஒரு 280 ரூபா வந்து சேரணும், ஒரு 40 ரூபா ஏறணும். அது இந்த 2 மாசத்துக்குள்ள ஏறிட்ட ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய இந்த நோசில் அப்படின்ற கம்பெனி வந்து ஒரு கோல்டன் கிராஸ் ஓவர் அப்படின்ற மாதிரி ஆயிருக்கான். பொதுவா இந்த நோசில் அப்படின்ற ஷேர் வந்து எப்பெல்லாம் ஒரு கோல்டன் கிராஸ் ஓவர் ஆகிறானோ அப்பெல்லாம் வந்து தொடர்ந்து மேல் நோக்கி தான் போயிருக்கான். இதுக்கு முன்னாடி எப்போ ஒரு கோல்டன் கிராஸ் ஓவர் அப்படின்றது ஆயிருக்குன்னா 2022 ஏப்ரல் சமயத்தில் ஆயிருக்கு. 240 ரூபா ரேஞ்சில் இருந்தவன் 300 ரூபா வரைக்கும் எல்லாம் போயிருக்கான். அதுக்கு முன்னாடி இப்படியே பார்த்துட்டே போகலாம், பட் இருந்தாலும் டைம் ஆயிரும். 2020 ஒரு தடவை அதே மாதிரி கோல்டன் கிராஸ் ஓவர் ஆகி மேலே ஒரு 100-200 ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் 2017 நம்ம போய் பார்த்தோம்னா கூட 2016 51 ரூபாய்க்கு கோல்டன் கிராஸ் ஓவர் ஆனவன் 225 வரைக்கும் போயிருக்கான். இப்போ வந்து இந்த நோசில் அப்படின்ற ஷேர் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 230 ரூபா ரேஞ்சில் வந்து கோல்டன் கிராஸ் ஓவர் ஆயிருக்கு. இப்படியே தொடர்ந்து மேலே ஏறி ஒரு 290 ரூபா போச்சுன்னா இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். கெம் பிளாஸ்ட்னு ஒரு ஷேர், அந்த ஷேருமே வந்து தற்சமயத்துக்கு ஒரு சப்போர்ட்டில் வந்து விழுந்திருக்கான். இந்த சப்போர்ட் மேபி ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகி மேலே வந்துச்சு. அவனுடைய ட்ரெண்ட் வந்து தற்சமயத்துக்கு இப்படி ஏர்மூவமாக தான் இருக்கு. அப்படி ஏர்மூவமாக இருக்கக்கூடிய ட்ரெண்டை வந்து மறுபடி தொட்டானா ஒரு 600 ரூபா வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன் லாங் டேர்மில். அதே மாதிரி இந்த பிஎம்எல் அப்படின்ற சார்ட் பேட்டர்ன் பார்த்தாலும் அவனு வந்து சமீபத்தில் என்ன பண்ணியிருக்கான்னா இந்த இடத்துல மிக ஒரு அழகிய சப்போர்ட் எடுத்துகிட்டு கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ல இருக்கான். இப்படி தான் பிஹெச்எல் வந்து கரெக்டாக இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்தால் இன்றைக்கி அவனை கும்பா பாண்டி அவனை வித்து விட்டு இறக்கி விடுறாங்க பிஹெச்எல்ல. அதே மாதிரி இவனையும் வந்து கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ல இறக்கி விடுறாங்களா என்னென்னு தெரியல. பட் இருந்தாலும் இவனை நம்ம 2000 ரூபா சப்போர்ட் ரேஞ்சில் பார்த்தோம் பிஎம்எல். அங்கிருந்து இப்போ 2400 ரூபா ஏறி வந்துட்டான். நண்பர்களே, நம்ம நண்பர்கள் நிறைய பேர் போய் ஏதாவது ஒரு ஷேரில் போய் மாட்டிக்கிறாங்க. காஃபி டேன்னு ஒரு ஷேரில் பல்காக வாங்கி மாட்டிக்கிறாங்க. இந்த தன்சரி டீ அப்படின்ற ஒரு ஷேரில் போய் நான் பல்காக வாங்கிட்டேன், எப்போ நல்ல நியூஸ் வந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொல்லியிருந்தாப்ல. அவனுடைய குவார்ட்டர்லி அனலைஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ் மேக்கிங்காக தான் இருக்கான். இதில் ஏதாவது ஃபாரினர்ஸ்லாம் வச்சிருக்காங்களான்னு பார்த்தோம்னா ஃபாரினர்ஸ்லாம் பெரிய ஹோல்டிங் இல்லை. ஸோ அப்போ இந்த ஷேரில் என்ன ஒரு நல்ல நியூஸ் அப்படின்றத நான் பார்த்தனாக்கா ஒரு பிரேக் அவுட் அப்படின்றது பார்த்தேன். எக்கு தப்பா இன்னொரு 2-3 வருஷத்துக்கு கழிச்சு எங்காவது அவங்க வாங்கின ரேட்டு பழையபடி 400 ரூபா வந்துச்சுன்னா கூட ஓரளவுக்கு தப்பிச்சு ஓடி வந்துடுறா சாமி அப்படின்ற மாதிரி ஓடி வந்துடணும் அப்படின்ற என்னுடைய கருத்து. ஸோ இந்த தன்சரி டீல ஏதோ ஒரு டெக்னிக்கலி பிரேக் அவுட் அப்படின்ற ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு. என்னைக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் ஓடி வந்துடணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவியாக இருந்தேன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.